சட்டை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற கமலா? ஆமாங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்து வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்தது கல்யாணம் தான். அவ கழுத்துல இருக்குறது ஏன் பையன் கட்டின தாலி தான். அவ என் வீட்டு கடைசி மருமக. அவ்ளோதாங்க. கமலா, என்ன இது? நீயா இப்படி பேசுற? நான் தான் பேசுறேன். எத்தனை நேரம் தான் இதெல்லாம் அமைதியா பொறுத்துக்கிட்டு போறது? ஏங்க, நீங்களே கண்ணால பாக்கலையா? அவ நம்ம வீட்டுக்கு செஞ்ச நன்மை எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல? அப்போ இந்த கேள்வி கிட்ட சொல்லி இதெல்லாம் நிறுத்த சொல்ல மாட்டேன். இல்ல முடியாதுங்க. அதுக்கு இப்ப காலம் கடந்து போச்சு. பொண்ணும் மாப்பிளையே ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க. ஒருவேளை இத தடுக்கணும், எதுவும் நடக்காம இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே உங்க அம்மா கிட்ட போய் பேசுங்க. மத்தபடி அத்தை செய்யற ஏற்பாட்டை எல்லாம் நான் தடுத்தேன்னு வச்சுக்கோங்க. என் மேல நிறைய பாவம் வந்து சேர்ந்துடும். அத தாங்குற சக்தி எனக்கு இல்லங்க. எனக்கு வேலை இருக்கு. நான் எதுவும் அவசரம்னா கூப்பிடு. அம்மாச்சி இங்கனக்குள்ளதான் படுத்து கிடக்க, சரியா? சரிங்க அம்மாச்சி. எல்லாம் பேராண்டி, சும்மா காட்டா மாதிரி நடந்துக்காத, பார்த்து பக்குவமா நடந்துக்க. பாவம் புள்ள பயந்து போய் கிடக்கு. இவ பயப்படுறா. என்னடா எளிய பார்த்த ஆந்த மாதிரி பாத்துக்கிட்டே நிக்கிற? ஒண்ணு இல்ல பாத்தா. பெத்தவளே, அவன் மொழியே சரியில்லை. பாத்துடி, எதுவும் பிரச்சனைனா அம்மாச்சிய கூப்பிடு. பால் ஆளுக்கு பாதி பாதியா குடிக்கணுமா? நான் குடிச்சு தரவா இல்ல நீங்க குடிச்சு தரீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. வேணா போங்க, நான் குடிச்சுக்கிறேன். நடந்து எது சரி எது நியாயம்னு பார்த்து அதுபடி நடந்துக்கிறவ தான் தங்க தமிழ் பொண்ணு. நான் அதுல ஒருத்தி தான், அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஐயோ, கண்ட கருமாந்திரத்தை எல்லாம் கேக்கணும். நீ தலை எழுத்துச்சே. என்ன, எதுக்கு மேலயே பாக்குறீங்க? கைத்த எடுத்து தூக்க மாட்டீங்க தொங்குறதுக்கு. வேலையை பார்த்து போடி. அப்பா, பண்றதெல்லாம் நீங்க கேட்டா நான் அட்ரஸ் சிட்டி பண்றேன்னு சொல்ல வேண்டியது என்ன கொடுமை சரவணா இதெல்லாம்? ஏய், என்ன அப்பத்தா சப்போர்ட் இருக்குன்னு தலையை விரிச்சு போட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? இல்லையே, இங்க பாருங்க, அழகா ஜடவாரி பூவல வச்சு விட்டுருக்காங்க. அழகா தேவதை மாதிரி இருக்கேன்னு கூட சொன்னாங்க. சோக்காடி, இங்க பாரு. நிரந்தரமா நாம இங்க எல்லாம் இருக்க போறது கிடையாது. நாளைக்கே நாம காஞ்சிபுரம் போகத்தான் போறோம். அங்க இருக்குடி உனக்கு. என்ன என்ன பண்ணிடுவீங்க? என்ன பண்ற?